One, two, three, four. Pull up, click, click. One, two, three, four. வெல்கம் டு எம்என்எம் சமையல். இப்போ நம்ம வந்து வாழைப்பூ சூப்பு தான் சேர்க்குறோம். வாழைப்பூ வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, கர்ப்பிணி பெண்களுக்கு, சுகருக்கு, வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதை வந்து நம்ம சூப்பாக செஞ்சு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வாழைப்பூ வந்து கொஞ்சமாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 6 பூ எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், 6 இதழ் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி வந்து 2 தக்காளி, கொஞ்சம் வெங்காயத்தை இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு உள்ளது, அப்புறம் மிளகு, சீரகப்பொடி. கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இஞ்சி பூண்டு உள்ளது, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு உள்ளது போட்டால் போதும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகப்பொடியும் மிளகு பொடியும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு வாழைப்பூவை இதில் போட்டுக்கலாம். அப்படியே நம்ம இடித்து வச்சுருக்க வெங்காயம், ஒரு 10 வெங்காயம் நான் இடித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 தக்காளி மிக்சியில் போட்டு லைட்டாக அடித்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் வந்து ஒரு 5 டம்ளருக்கு சூப் எடுக்கலான்னு வச்சுருக்கேன். ஆனால் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். நம்ம கொஞ்சமும் உப்பு போட்டுக்கலாம், அப்புறம் சூப்புக்கு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இது நல்லா வேக விடணும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக விட்டுடலாம். நல்லா வெந்து நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு, அவ்வளோதான். இதோடைய இதை அப்படியே இறக்க வேண்டியதான். இதை நம்ம வந்து ஒரு வடிகட்டியில் வடிகட்டி அப்படியே பரிமாற வேண்டியதான். இந்த வாழைப்பூ சூப் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கி குடிச்சிருந்துருப்பீங்க. நீங்கள் வீட்டிலையே செஞ்சு பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்கும்னு பாருங்கள்.